ஸோ ஹே இஸ் வெல்கம் டு ஃபில்மி பாய். நீங்கள் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, கூடேன்ற ஒரு மலையாள படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பயங்கர சூப்பரான, பயங்கர ஃபீல் குட் மூவி. அண்ட் படத்துக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப சூப்பரான படம், அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு நம்ம ஹீரோ ஜோஷுவாவை காட்டுறாங்க. அவர் கல்ஃபில் ஒரு ஆயில் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு கால் வருது. யார் கால் பண்ணுறனா, அவரோட அப்பா கால் பண்ணுறாரு. என்னமோ ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஜோஷுவா அந்த விஷயத்த கேட்ட உடனே ரொம்ப சோகமாக வந்து அவரோட வேலையை பார்க்குறாரு. அண்ட் அதுக்கப்புறமே அங்கேருந்து அவரோட ஊருக்கு கிளம்புறாரு. அப்போ அவரோட அப்பா கால் பண்ணும்போது கட் பண்ணிடுறாரு. ஸோ என்ன ஆயிருக்குன்னா, ஜோஷுவாவோட தங்கச்சி இறந்து போயிட்டுருக்காங்க. அவங்கள நல்லபடியாக அடக்கம் பண்ணுறாங்க. ஜோஷுவாவும் ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாரு. அவர் காடுங்களுக்கு நடுவில் ட்ரெயின் ஓடுற மாதிரி ஒரு பொம்மை வச்சுருப்பாரு. அந்த ட்ரெயினை ஓட வைக்கணுன்றது தான் ஜோஷுவாவோட சின்ன வயசு ஆசையாக இருக்கும். அவரோட அப்பாவை பற்றி சொல்லணும்னா, அவர் ஒரு கார் மெக்கானிக்கு. அந்த டைமில் ஜோஷுவாவோட அம்மாவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்க அப்பா சொன்னதுனால ஜோஷுவா தான் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போய் டாக்டர்கிட்ட காட்டுறாரு. அண்ட் ஜோஷுவாவுக்கு ஃபேமிலி மட்டும் இல்லாமல் ஃபுட்பால்னால் ரொம்பவே பிடிக்கும். அவரோட கோச்சுக்கிட்டே கிறிஸ்மஸ்க்கு எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாரு. அவரும் இல்லை, நான் எங்கேயும் போகல அப்படின்னு சொல்கிறாரு. ஜோஷுவாவும் சரி வாங்க சார், என் கூட செலிப்ரேட் பண்ணுங்கன்னு கேட்குறாரு. அவரை கேட்டதுக்கு தேங்க்யூ ஜோஷுவான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அண்ட் கிறிஸ்மஸும் வருது. ஜோஷுவா ஃபேமிலி சர்ச்சில் இருக்காங்க. அப்போ அவரோட அம்மாக்கள் லேபர் பெயின் வருது. எல்லாருமே கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அப்புறம் ஜோஷுவாவுக்கு அழகான ஒரு தங்கச்சி பாப்பா பிறக்கிறா. அந்த குழந்தைக்கு ஜென்னின் ஜோஷுவா தான் பேர் வைக்கிறாரு. ஃபேமிலியே ஜென்னி பிறந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு நாள் எங்கேயோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. அப்போ ஜென்னி திடீர்னு மூச்சு பேச்சே இல்லாமல் இருக்கா. அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஜென்னினால் நார்மல் குழந்தைங்க மாதிரி வளர முடியாது, அவளுக்கு மூச்சு விடுறதுல நிறையா பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாரு. அவளோட அப்பா அம்மாவும் சரி டாக்டர், நாங்கள் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால் சரியாயிடுமான்னு கேட்குறாங்க. டாக்டரும் நான் ஃப்ராங்காகவே சொல்லிடுறேன், இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க ரொம்ப நாள் உயிர் வாழ மாட்டாங்கன்னு சொல்லிடுறாரு. அண்ட் அப்படியே ரியாலிட்டி வந்தோன்னா, ஜோஷுவாவும் அவரோட வீட்டுக்கு போகிறாரு. இறந்து போன அவர் தங்கச்சி ரூமை பார்த்துட்ருக்காரு. அப்போ அவர் வீட்டில் இருக்கிற நாயை அவர்கிட்ட வந்து குலைக்குது. அண்ட் அந்த ரூம்லேயே ஒரு பெல் மாதிரி இருக்கு, அதை அழுத்துறாரு. அந்த சத்தம் கேட்டால் அவரோட அப்பாவும் வராரு. ஜெனிக்கு ஏதாவது தேவைன்னா கன்வீனியண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் அந்த பெல்லை வச்சுருக்கோன்னு சொல்கிறாரு. அப்போ ஜோஷுவாக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. சின்ன வயசில் அவரோட அம்மா ஜெனிக்காக வேளாங்கண்ணி போய் வேண்டிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் அவரோட அப்பாவும் இப்போ இருக்கிற நிலமையில நம்ம அங்கெல்லாம் போக முடியாது, அந்த காசில் தான் நம்ம ஜெனிக்கு 2 மாதம் மாத்திரையே வாங்கணும்னு சொல்கிறாரு. அம்மாவும் சரி என்னோட நகையெல்லாம் விற்றுட்டு போகலான்னு சொல்கிறாங்க. ஜோஷுவா அப்பாவும் நகையை விற்கிற காலம் வரும், நகையை மட்டும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் விற்க வேண்டிய காலம் வரும்னு சொல்கிறாரு. அப்புறம் அவர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் விற்று ஜெனிக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக ஜோஷுவாவும் ஃபுட்பாலெல்லாம் விட்டுட்டு பேப்பர் போடுற வேலையை பார்க்குறாரு. இந்த ப்ராப்ளம்ஸ்னால ஜோஷுவானால படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, பயங்கரமாக ஃபெயில் ஆயிடுறாரு. அவர் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் அனுப்பிடுறாங்க. இதை அவரோட அம்மாவும் அவரோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அப்பாவும் சரி ஒன்றும் கவலைப்படுதுரா, எக்ஸாம்னா ஃபெயிலு பாஸ் ஆகிறதுலாம் சகஜம்தான் சொல்கிறாரு. சரி நீ வான் ஜோஷுவா கூட்டிகிட்டு போய் அவருக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பழைய ட்ரெயினை காட்டுறாரு. அவர் பொம்மையாக வச்சுட்டு இருந்த அதே ட்ரெயின் மாதிரி பெரிய ட்ரெயினை பார்த்தது ஜோஷுவாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போனால் ஜோஷுவாவோட மாமாவும் வந்திருக்காரு. அவரும் எல்லா விஷயமா கேள்விப்பட்டேன், எப்படி சமாளிக்க போகிறீங்கன்னு கேட்குறாரு. ஜோஷுவாவோட அப்பாவும் என்னோடய கவலைலாம் ஜோஷுவா மேலே தான் இருக்குன்னு சொல்கிறாரு. அவரோட மாமாவும் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஜோஷுவாவை என் கூட கல்ஃபுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஜோஷுவா அப்பாவும் அவன் இன்னும் சின்ன பையனாக தானே இருக்கான்னு கேட்குறாரு. அவரும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அனுப்பி வைங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. பையனை விட்டு பிரிய போகிறோமே, நான் அப்பா அம்மா ரெண்டு பேருமே கவலைப்படுறாங்க. இருந்தாலும் வேறு வழியில் ஜோஷுவாவை அனுப்பி வைக்கிறாங்க. அண்ட் அப்படியே ரியாலிட்டி வந்தோம்னா ஜோஷுவாவும் சாப்பிட வர்றாரு. அவரோட அப்பா பொம்மையை வச்சு ஏதோ பண்ணிகிட்டு இருக்காரு. அவரோட அம்மாவும் ஊரில் இருக்கிற எல்லா பசங்களுக்கும் அவர் பொம்மை ரிப்பேர் பண்ணி கொடுப்பாருன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜோஷுவாவும் ஜென்னியோட ரூம்லேயே தூங்குறாரு. அப்போ அவங்களோட நாய் அவர் படுத்துட்டு இருக்கிற பெட்டுக்கு வருது. அவர் கத்துற கத்துல அவரோட அப்பாவும் வந்துடுறாரு. நாய் எப்பவுமே ஜெனி கூட தான் தூங்கும், சரி நான் இப்போ கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போறாரு. அப்புறம் அந்த நாய் திரும்ப ஜோஷுவா பக்கத்துல வந்து படுத்துக்குது. அண்ட் அடுத்த நாள் சொந்தக்காரங்களாம் எப்போ திரும்ப போவோன்னு கேட்குறாங்க. ஜோஷுவாவும் இன்னும் 2 நாளில் கிளம்பி போயிடுவேன்னு சொல்றாரு. அவரோட அம்மாவும் நிஜமாலே 2 நாளில் கிளம்பி போயிடுவேன்னு கேட்குறாங்க. அவரும் ஆமா நிறைய வேலை இருக்குன்னு சொல்றாரு. என்ன வேலை, உன்னோட ஃபேமிலிலாம் இங்கே தானே இருக்கும், இங்கே இருன்னு சொல்றாங்க. அவரும் இதுக்கு முன்னாடி ஃபேமிலிலாம் எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுறாரு. அவரோட அம்மாவும் இவனும் கிளம்பி போயிட்டாங்கன்னா நமக்கு யார் தான் இருக்காங்கன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் ஜெனி ஜோஷுவா படித்த ஸ்கூல்லையும் ஜெனிக்கு ஒரு நினைவு நாள் மாதிரி பண்ணுறாங்க. அப்போ தான் ஜோஷுவா அவரோட சைல்ட்ஹுட் க்ரஷ்ஷை பார்க்குறாரு. அவங்க அந்த ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க, அவங்கள பார்த்து தான் அவங்களோட மெமரிஸ்லாம் அவருக்கு வருது. அதாவது சின்ன வயசில் அவங்க ஃபுட்பால் விளையாடணும்னு கேட்டிருப்பாங்க, பட் டீமில் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஜோஷுவாவோட கோச்சு தான் பொண்ணுங்களும் விளையாடலான்னு சேர்த்துப்பாரு. அண்ட் ஜோஷுவா அதுக்கப்புறம் தான் பேப்பர் போடுற வேலையெல்லாம் பார்த்துட்டு லேட்டாக ஸ்கூலுக்கு வந்து டீச்சர்கிட்டலாம் திட்டு வாங்குறாரு. இதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. அண்ட் ஸ்கூல்லேயே அந்த நாள் முடியுது. ஜோஷுவா ஜோஷுவாவோட ஃபேமிலியை கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட கார் சரியாக போக மாட்டேங்குது. ஜோஷுவாவும் அவரோட அப்பா கிட்ட என்ன சொல்கிறாருனா,
ரிப்பேருக்கு வர கார்லாம் எடுத்து ஓட்டாதீங்கப்பா, நமக்கு கார் தேவைனா நம்ம புதுசாக வாங்கிக்கலாம்னு சொல்கிறாரு. அவரோட அப்பாவும் கார் வாங்கணும்னா காசு ரொம்ப செலவாகுமேனு சொல்கிறாரு. ஜோஷ்வாமா அதுக்கு தானே என்னை வெளிநாட்டுக்கு அனுப்புறீங்கன்னு கேட்குறாரு. அப்புறம் அங்கேயே அந்த காரை ரிப்பேர் பண்ணி எல்லாருமே வீடு வந்து சேர்றாங்க. அண்ட் வீட்டுக்கு வந்ததும் ஜோஷ்வாவும் எதுனா ஓடுற வண்டியாக இருந்தால் கொடுங்க, நான் ஒரு டிரைவ் போயிட்டு வரேன்னு கேட்குறாரு. அவரோட அப்பாவும் ஒரு வேன் சாவியை கொடுக்குறாரு, அதுதான் ஜெனிக்கு ஆம்புலன்ஸாக யூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாரு. அப்புறம் ஜோஷ்வாவும் அந்த வேனை ஓட்டிகிட்டு போய் கொஞ்சம் நேரம் தனிமையில் இருக்காரு. அப்புறம் ரிட்டர்ன் வீட்டுக்கு வரலான்னு வேனில் ஏறுறாரு. பார்த்தா பின்னாடி யாரோ படுத்துருக்கா மாதிரி இருக்குது. யாருன்னு எழுப்பி பார்க்குறாரு, பார்த்தா அவரோட தங்கச்சி இருக்கா. அப்போ தான் தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறாரு. சரி கனவாக இருக்கும்னு நினைக்கிறாரு. இருந்தாலும் சரி வேன்கிட்ட வந்து பார்த்துருவோன்னு வேன்கிட்ட வராரு. பார்த்தா நிஜமாலே அவரோட தங்கச்சி அங்கே தான் இருக்கா. அந்த வேனையே பார்த்துட்டு இருக்காரு. பகலும் விடிஞ்சிருது. அவரோட தங்கச்சி கிட்டே போய் நீ யாருன்னு கேட்குறாரு. பார்த்தா தெரியலையா, நான் தான் ஜெனின்னு சொல்கிறான். இல்லை நீ ஜெனி கிடையாது, ஜெனி செத்து போயிட்டான், நீ ஜெனி உருவத்திலே இருக்கிற வேற யாரோன்னு சொல்கிறாரு. அவ்வளோ ஆமாம், நான் செத்து போயிட்டேன்னா, ஆனால் நான் தானே ஜெனி. இங்கே பாரு, நான் தான் ஜெனி. படத்தில் வர மாதிரி எனக்கு ஒன்றும் கை கால்லாம் இல்லாமல் இருக்காது. பேய்ங்கன்னா மேக்கப் தான் போட்டுட்ருக்கணுமா. இங்கே பாரு, எனக்கு அதெல்லாம் இல்லை. ஆனால் ஒரு விஷயம், என்னால் இப்போ நல்லா மூச்சு விட முடியுது. இந்த ஒரு பிரச்சனைக்காக தான் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ அதுவும் இல்லை, எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், எனக்கு ரொம்பவே பசிக்குதுன்னு கேட்குறான். காஃபி பிரேக்ஃபாஸ்ட் எதுனா எடுத்துருவான்னு சொல்கிறா. ஜோஷுவாவும் அங்கேருந்து வந்துடுறாரு. அவரோட அம்மாக்கிட்டே ஜெனிக்கு எதுனா கடைசி ஆசை இருந்ததுன்னு கேட்குறாரு. அவங்களா அவள் 20 வயசு பொண்ணு, ஒரு ஆசை என்ன, 1000 ஆசை இருந்தது, கடைசியில் அவளுக்கு ஒன்று பார்க்கணுன்னு ஆசையாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜோஷாவும் வேனில் இருக்கிற ஜெனியோட ஆவிக்கு காஃபி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு. அப்போ அவங்களோட நாயம் வந்து நாய்க்கண்ணுக்கும் ஜெனி தெரியுறா. அண்ட் கொஞ்ச நேரம் ஆகுது, திரும்ப ஜோஷுவாவை பார்த்து பசிக்குதுன்னு சொல்கிறா. அப்புறம் அவரும் அந்த வேனை ஓட்டிட்டு வந்து ஜெனிக்கு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி கொடுக்குறாரு. அப்போவே அவருக்கு அவரோட கம்பெனிலேருந்து கால் வருது. எப்போ வருங்கன்னு கேட்குறாங்க. அவரும் 2 நாளில் வந்துடுறேன்னு சொல்கிறாரு. ஜெனியும் ஏன் போயே ஆகணுமான்னு கேட்குறா. அவரும் ஆமாம் போய் தான் ஆகணும்னு சொல்கிறாரு. அண்ட் அவங்க வீட்டுக்கு கிளம்பும்போது அவங்களோட வண்டியும் பிரேக் டவுன் ஆகி நிற்குது. பக்கத்துலேயே பசங்களாம் ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க. ஜெனியும் உனக்கும் ஃபுட்பால்னா பிடிக்குமா, நீ விளையாடுவேன்னு கேட்குறான். ஜோஷுவாமா, நான் ஸ்கூல் டீமில் இருந்தேன்னு சொல்கிறாரு. சரி இப்போ உன்னோட டீம்மேட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்குறான். அவரும் எந்த காண்டாக்ட்மே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்குறான். அவரும் நான் 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இங்கே வரேன், அப்புறம் எப்படி நான் அவங்களெல்லாம் போய் பார்க்குறதுன்னு கேட்குறாரு. ஜெனியும் சரி ஒரு ஃபோன் காலு லெட்டர் கூட கிடையாதுன்னு கேட்குறான். ஜோஷுவாவும் ஒரே ஒரு லெட்டர் தான் நான் போட்டிருக்கேன்னு சொல்கிறாரு. அண்ட் அப்போ ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்க பசங்களோட பாலம் இவர்கிட்ட வருது. இவருக்கு அந்த பாலை பார்த்ததும் திரும்ப ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஒரு ஃபுட்பால் மேட்ச்சில் இவர் தான் கோல் அடிக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போவார். இவரோட கோச்சும் பாஸ் பண்ணு பாஸ் பண்ணுன்னு சொன்னதும் வேற ஒரு பையன் கோல் அடிச்சிருவான். இது ஜோஷுவாக்கு சுத்தமாக பிடிக்காது. அதுக்கப்புறம் தான் கோச் புரிய வைப்பாரு, கோல் அடிக்கிறவனுக்கு மட்டும் அந்த கோல் சொந்தம் கிடையாது, ஒரு கோல் விழுதுன்னா அது மொத்த டீமுக்கும் சொந்தம்னு சொல்லுவார். இதெல்லாம் ஜோஷுவாக்கு ஞாபகம் தான். அந்த அப்படியே ரியாலிட்டி வந்தோன்னா அந்த ஃபுட்பால் விளையாடுற பசங்க தான் வண்டியை தள்ளி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களே ஜோஷுவா வேன்லேயே கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறாரு. அப்போ ஜெனியும் அவங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவாள். அவரும் சரின்னு வாங்கி கொடுத்துட்டு திரும்ப வீட்டுக்கு வராங்க. அப்போ ஜெனியும் ஜோஷுவாவோட ஃபோன் எடுக்கிறா, ஸ்மார்ட் ஃபோனா, சரி நல்லா தான் இருக்குது, எதுக்காக எதுவுமே அப்டேட் பண்ணலன்னு கேட்குறா. அவரும் அது கம்பெனி கொடுத்த மொபைல், நான் வரும் ஃபோன் பண்ணதை யூஸ் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. ஜெனியா எப்படி தான் நீ இருக்கியோ, எனக்கு சாப்பாடு துணி வைஃபை இருந்தால் தான் நாளே ஓடும்னு சொல்கிறான். அண்ட் அவரோட அம்மாவும் அவரோட பாட்டிக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஜோஷுவா மேலே நான் கவலைப்படுறதை விட அவனோட அப்பா தான் ரொம்ப கவலைப்படுறாருன்னு சொல்கிறாங்க. அப்போவே அவரோட அப்பா கிட்டேயும் ஒரு சின்ன பையன் வந்து பொம்மையை சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருப்பான். அவரும் சரின்னு சொல்கிறாரு. அப்போவே ஜோஷுவாவும் வீட்டுக்கு வராரு. பட் அவரோட அப்பா கிட்ட அவர் சரியாகவே பேச மாட்டுறாரு. அப்புறம் ஃபேமிலியே உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ தான் அவரோட பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, ஜோஷுவா கூட படித்த அந்த பொண்ணு சோஃபி இருக்குல்ல, அதாவது அவரோட சைல்ட்ஹுட் க்ரஷ், அவள் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு அவளோட வீட்டில் வந்து உட்காந்துட்டாலாம், என்ன பொண்ணாவ அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட அப்பாவும் சோஃபியோட ஹஸ்பண்ட் ஒன்றா, அந்தளவு நல்லவனாம் கிடையாது, அவன் சரியான குடிகாரன்னு சொல்கிறாரு. அண்ட் ஜோஷுவாவும் சரி நாய்க்கு இனிமேல் நானே சாப்பாடு வைக்கிறேன்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்காக சாப்பாடும் வச்சு ஜெனிக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. ஜெனி அவரோட லைஃப்பில் வந்ததில் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் அடுத்த நாள் ஜோஷுவாவோட அப்பாவும் வண்டி கூட நான் பேங்க் வரையும் போகணும்னு சொல்கிறாரு. இவரும் எதுவாக இருந்தாலும் சரி நானே போயிட்டு வரேன்னு சொல்கிறாரு. அண்ட் ஜெனியும் அந்த வேன்லேருந்து அவளோட அப்பாவை பாப்பா, அவரை பார்த்தா அவளால் பேச முடியலேன்னு கவலைப்படுறா. அப்புறம் அவங்களும் வேனில் போயிட்டு இருக்கும்போது எதிர்க்க ஒரு ஆட்டோ வருது. அந்த ஆட்டோவில் யார் இருக்கானா, சோஃபி இருக்காங்க. சோஃபியை பார்த்ததும் ஜோஷுவாவே வெளிவிடுறாரு. அப்புறம் ஜெனிக்கும் தெரிஞ்சிடுது, நீ போட்ட அந்த ஒரு லெட்டர் சோஃபிக்கு தானா அப்படின்னு கேட்குறா. அப்புறம் அவரும் சாப்பிட்றதுக்காக ஒரு கடையில் நிறுத்துறாரு. இந்த வண்டி அவுருதாச்சா, அந்த மெக்கானிக் கிட்ட தானே இருக்கும், நீ யார்ப்பான்னு கேட்குறாரு. ஜோஷுவாவும் நான் தான் அவரோட பையன் சொல்கிறாரு. ஓ நீ தான் அவரோட பையனை, எப்போ கல்ஃப்லேருந்து வந்தேன்னு விசாரிக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஜெனியும் சரி சோஃபி கிட்ட பேசலாமே அப்படின்னு கேட்குறா. அங்கே கட் பண்ணி நமக்கு சோஃபியோட ஃபேமிலியை காட்டுறாங்க. அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே சோஃபியை குறை சொல்லிட்டு இருக்காங்க.
அவ என்னன்னா டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு இங்கே வந்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் ஊரில் நம்ம மானத்தை வாங்கினது பார்த்ததுன்னு டீச்சராக சேர்ந்து ஸ்கூலில் வேற வாங்குறான்னு திட்டிட்டு இருக்காங்க. பட் சோஃபியோட அப்பா அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்காரு, அதுக்காக அவரையும் திட்டுறாங்க. அண்ட் அடுத்த நாள் ஜோஷ்வாவோட வீட்டுக்கும் ஒரு கொரியர் வந்திருக்கு. அவரும் இல்லையே நான் எதுவுமே ஆர்டர் பண்ணேன்னு சொல்கிறாரு. கொரியர் காரணம், நீங்கள் தான் சார் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, உங்களோட டெபிட் கார்டிலேருந்து தான் 47,000 ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாரு. ஜோஷ்வாவும் என்னது என்னோட டெபிட் கார்டு அதெல்லாம் கிடையாது, இது ஏதோ ஃப்ராடுன்னு சொல்கிறாரு. கொரியரை சேர்ந்தவரும் உங்களோட பாஸ்வேர்டு யார்கிட்டனா ஷேர் பண்ணிங்களா சார்னு சொல்கிறாரு. ஜோஷ்வாவும் இல்லை என்னோடய ஃபோனில் தான் இருக்கும்னு சொல்கிறாரு. அப்போ தான் பார்த்தா ஜெனிகிட்ட அவரோட ஃபோனை கொடுத்துருப்பார்ல, அவள் தான் இது எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணியிருக்கா. அவளை போட்டு பயங்கரமாக திட்டுறாரு. ஒரு ஒரு ரூபாவும் சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, நீ என்னென்னா 47,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு திட்டுறாரு. அவளை ஏன் இந்த மாதிரி சொல்லி காட்டுறேன்னு கேட்குறான். ஜோஷ்வாவே என்னது சொல்லி காட்டுறேனா, நம்ம ஃபேமிலிக்காக தானே நான் எங்கேயோ போய் சம்பாரித்து நம்ம ஃபேமிலி தானே பார்த்துக்கிட்டேன், அதை நான் இன்னைக்கு தான் சொல்லி காட்டிருப்பேனான்னு பயங்கர கோவப்படுறாரு. ஜெனியோ இது நான் ஒன்றும் எனக்காக வாங்கலை உனக்காக தான் வாங்கினேன்னு சொல்கிறான். ஜோஷ்வாவும் பயங்கர கோபமாக நான் இதெல்லாம் கேட்டேன்னா முதல்ல என்னோடய ஃபோனை கொடுன்னு பிடுங்குறாரு. ஜெனியோ அழுதுகிட்டே வேனோட கதவை சாத்திடுறான். ஜோஷ்வாவுக்கு அவன் அழுதுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் அவன் ஆர்டர் பண்ண திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறாரு. அண்ட் அவர் ரூமில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்க்குறாரு. ஒரு ஒரு ஃபோட்டோலையுமே ஜெனி ஜோஷ்வாவோட ஃபோட்டோ வச்சு தான் ஃபோட்டோ எடுத்திருப்பான். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேன் கிட்டே வர்றாரு. பார்த்தா ஜெனியை காணும். எங்கன்னு தேடி பார்த்தா வேன்குள்ளேயே ஒழிஞ்சிட்ருக்கா. நான் எங்கேயும் போகலன்னு சொல்கிறா. ஜோஷ்வாவும் நான் போகலன்னு சொல்கிறாரு. சத்தியமாக அப்போ திரும்ப கல்ஃபுக்கு போகலன்னு கேட்குறா. அவரும் சத்தியமாக போக மாட்டேன்னு சொல்கிறாரு. அண்ட் அப்படி அந்த வேனில் என்ன தான் இருக்குன்னு அவரோட அம்மாவும் பார்க்குறாங்க. அவங்க அம்மாவை பார்த்தா ஜெனி ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. அது மட்டும் இல்லாமல் ஜெனி இறந்து போன மாதிரி நடிக்கிறா. ஜோஷ்வா ரொம்ப பதறி போகிறாரு. பட் ஜெனி தான் செத்துறாள், திரும்ப எப்படி சாவா, சும்மா விளையாடி இருக்கா. அண்ட் அதுக்கப்புறம் ஜோஷ்வாவுக்கு பொண்ணு பார்க்குறாங்க. இதை பற்றி பேசும்போது அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. அவரோட அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ எங்கள் கூடயே இருப்பியடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோஷ்வாவும் எப்பயுமே உங்களுக்கு என்ன தேவையோ சுயநலமாகவே இருக்காதிங்க, மற்றவங்களை பற்றியும் யோசிங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. எங்கே போகிறாருன்னா சின்ன வயசில் அவரும் அவரோட க்ரஷ்ஷும் விளையாடின இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்த பார்க்கும்போது அவங்களோட மெமரிஸ் தான் அவருக்கு ஞாபகம் வருது. அந்த இடத்துக்குள்ளே இப்போ போனால் சோஃபியோ உட்காந்துட்ருக்கா. ஜோஷ்வா கிட்டே ஃபேமிலியெலாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்குறா. அவரும் நல்லா இருக்காங்க, நீ எந்த கிளாஸுக்கு டீச்சராக இருக்கன்னு கேட்குறாரு. அவங்களும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சொல்கிறாங்க. அப்போவே வேன்லேருந்து ஜெனியும் கூப்பிட்றா. ஜோஷ்வாவும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அப்புறம் சோஃபியா வீட்டில் ஜோஷ்வா கூட இருந்து அவங்க ஸ்கூல் ஃபோட்டோவை பார்த்துட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு வெளியே வரங்க அவங்களோட சொந்தக்கார பையன் ஒருத்தனே அவங்கள அரெஸ்ட் பண்ணுறான். இதை பற்றி அவங்க அப்பையே அவங்களோட ரிலேட்டிவ் கிட்ட சொல்கிறாங்க. அவரும் இன்னைக்கு இவன் நடந்துக்கிட்ட மாதிரி வேறு யாருனா நாளைக்கு நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களுக்கும் என்னடா நமக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியவங்களும் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்களேன்னு கவலைப்படுறாங்க. அண்ட் இங்கே ஜெனியும் ஜோஷ்வா கிட்ட என்ன சொல்கிறான்னா, முன்னாடி தான் கல்ஃபில் இருந்த சோஃபியோட கான்டாக்ட்லாம் இல்லை, இப்போ தான் ஒரே ஊரில் இருக்கல, அவ கூட பேசலாம்லன்னு சொல்கிறான். ஜோஷ்வாவும் இல்லை அவளே லைஃப்பில் நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டா, இந்த சமயத்தில் நான் வேற எதுக்கு போய் பேசணும்னு சொல்கிறாரு. ஜெனியும் இல்லை கஷ்டமான டைமில் தான் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இருக்கணும்னு சொல்கிறான். அப்போவே அவங்க அந்த இடத்துல சோஃபியை பார்க்குறாங்க. அவள் சூசைட் அட்டன் பண்ணலாம்னு நின்றுட்டுருப்பான். ஜோஷ்வாவும் போய் அவகிட்ட பேசுகிறாரு. அவளும் உனக்கு என்ன வேணும் இங்கேருந்து போன்னு சொல்கிறா. சரி உனக்கு நம்ம கோச்சோட நம்பர் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அவளை இல்லை அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்கிறான். ஜோஷ்வாவும் சரி இங்கே நிற்காத வான்னு அவங்கள சூசைட் பண்ண விடாமல் தடுக்கிறாரு. அப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்க வீட்டில் விடுறாரு. அண்ட் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போய் கோச்சோட நம்பர் அட்ரஸ் எதுனா கிடைக்குமான்னு கேட்குறாரு. ஜோஷ்வா வந்திருக்கிறத பார்த்துட்டு சோஃபியும் வரா. என்ன வேணும்னு கேட்குறா. ஜோஷ்வாவும் கோச்சோட அட்ரஸ் வேணும்னு சொல்கிறாரு. அப்புறம் சோஃபி தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணி வாங்கி கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ஹெல்ப் பண்ணும்போது அவருக்கு சின்ன வயசில் அவங்க ஹெல்ப் பண்ணதுலாம் ஞாபகம் வருது. அப்புறம் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஜெனியும் எதுக்காக அவகிட்ட சரியாகவே பேச மாட்டேன்னு கேட்குறா. ஜோஷ்வாவும் அவள் படித்து டீச்சராக இருக்கான, 10th ஃபெயிலு, நான் எப்படி அவகிட்ட போய் பேசுறதுன்னு கேட்குறாரு. ஜெனியும் நம்ம அம்மா அப்பாவே எடுத்துக்கோ, நம்ம அப்பா பாவம் மெக்கானிக்கு, நம்ம அம்மா எப்போ பார்த்தால கத்திகிட்டே இருப்பாங்க, ஆனால் ரெண்டு பேராலையும் ஒரு நாள் கூட அவங்கள பார்க்காம இருக்கவே முடியாதுலன்னு சொல்கிறா. அண்ட் அவங்க போயிட்டு இருக்கும்போது ஜெனி படித்த காலேஜும் வருது. இதுதான் நான் படித்த காலேஜ், இந்த காலேஜில் எனக்கு ஒரு கேங் கூட இருக்குதுன்னு சொல்கிறா. பட் அவன் அந்த காலேஜை கிராஸ் பண்ணி போகும்போது அவளுக்கு அந்த மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது. அவளோட காலேஜில் ஒரு மேம் அட்டெண்டன்ஸ் ரொம்பவே முக்கியம், எதுக்காக காலேஜுக்கு வர மாட்டேன்னு திட்டுறாங்க. ஜெனியோட ஃப்ரெண்டு அவளுக்கு உடம்புல இருக்கிற பிரச்சனையை சொல்ல ட்ரை பண்ணுறா. அந்த மேமோ நீ ஒன்றும் சொல்ல தேவை உட்காருன்னு சொல்லிடுறாங்க. ஜெனிக்கும் அவன் உடம்புல இருக்கிற குறைய மற்றவங்க கிட்ட சொல்கிறது சுத்தமாக பிடிக்காது, எதுக்காக இதை ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு அவன் ஃப்ரெண்டே திட்டுறா. அண்ட் அதுக்கப்புறம் ஜெனியை பார்த்து பேச அந்த காலேஜ் பேண்டோ வராங்க. நீ காலேஜ் மேகசினில் எழுதுன உன்னோட கவிதையை பார்த்தோம், அந்த கவிதை ரொம்ப அழகாக இருந்தது, நீ வந்து பாடி காட்டணும்னு சொல்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. ஜெனிக்கும் இன்னைக்கு சொன்னாங்களா நாளைக்கு சொன்னாங்களான்னு தெரியல. சரி அவங்ககிட்டயே என்னைக்கு வரணும்னு போய் கேட்டுடலான்னு போகிறான். அப்போ பார்த்தா ஜெனி கூட பேசினவங்க கூட இன்னொரு பேண்ட் மெம்பர் சண்டை போட்டுட்ருக்கான். ஏன்னா நீ மட்டும் தான் இந்த பேண்டா, மற்றவங்களெல்லாம் நீ இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க மாட்டியா, நான் தானே அந்த பொண்ணோட கவிதையை உனக்கு காட்டினேன், நான் தானே அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சேன், நீ என்ன அவளையா பாட வைக்க போகிற, எப்படி இருந்தாலும் நீ தானே பாட போகிறேன்னு திட்டுறான்.
இதெல்லாம் ஜெனியும் கீழேருந்து பார்க்குறா. அவளுக்காக பேசின அந்த பையனை அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருது. அண்ட் அதுக்கப்புறம் பேண்ட் மெம்பர்ஸை பார்க்க கிளம்பி போகிறா. அவளுக்காக பேசினாலும் அந்த பையனும் லீட் சிங்கர் இன்னும் வரல, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறான். அண்ட் ஜெனியை பார்த்து பயங்கரமாக ஒரு மியூசிக் போடுறான். அவனோட பேண்டில் இருக்கிற மற்றவங்களுக்கும் தெரிஞ்சிடுது. சரி நீ ஏதாவது ட்ரை பண்ணு, நாங்கள் இங்கேருந்து போகிறோன்னு கிளம்பி போகிறாங்க. அப்புறம் அந்த பையனும் ஜெனிக்கிட்ட பேச வரான். அண்ட் இவளோட ஃப்ரெண்டை கிளம்பி போயிடுறா. இவளோட கவிதை நல்லாயிருக்கு, இவளை பற்றி நல்லா பேச ட்ரை பண்ணுறான். இவ எப்போ அந்த லீட் சிங்கர் வருவாங்க, அவங்க நல்லா பாடுவாங்களான்னு பேசிகிட்ருக்கா. அப்புறம் இவ கூட பேசின அந்த லீட் சிங்கரும் வரான். எல்லாருமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இந்த பையனும் ஜெனிக்கு கிஃப்டெல்லாம் கொடுக்குறான். ஜெனிக்கும் இவனா ரொம்பவே பிடிச்சிடுது. ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இவங்களோட ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸும் வருது. இவனும் ஜெனியோட உடம்பு கண்டிஷன் தெரியாமல் அவளை டான்ஸ் ஆட வச்சு மயக்கம் போட வச்சிடறான். அப்புறம் அவளை ஹாஸ்பிட்டல்லே சேர்க்குறாங்க. அப்போவே அந்த மொத்த பேண்ட் மெம்பரும் சேர்ந்து வராங்க. சாரி ஜெனி, உன்னோட உடம்பு கண்டிஷன் பற்றி எங்கள் யாருக்குமே தெரியாது, எங்களோட மிஸ்டேக் தான், மன்னிச்சிருன்னு மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் ஜெனிக்கு பிடிச்சிருக்குல்ல, அந்த பையன் அவள் கூட பேசவே மாட்டான். அவனால தான் ஜெனிக்கு இப்படி ஆச்சுன்னு வருத்தப்பட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். இதனால ஜெனியும் அழுகிறா. இதெல்லாம் அவளோட டைரியில் எழுதி வச்சிருக்கா. ஜோஷாவும் அதை படித்து தெரிஞ்சுக்கிறாரு. அண்ட் அவளுக்கு ஃபுட் கொடுக்க வரும்போது அவளோட டைரியும் கொடுக்குறாரு. அவளோ எனக்கு தெரியாமல் என்னோட டைரியை படித்தேன்னு கேட்குறா. அவரும் எனக்கு நிறையா வேலை இருக்குன்னு சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் வெளியே போகிறாங்க. ஜெனி அவளோட காலேஜ் வேனை பார்க்குறா. அவள் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, சரி ஃபாலோ பண்ணிகிட்டே காலேஜுக்கு போங்கன்னு சொல்கிறா. அண்ட் காலேஜுக்கு போனது ஜோஷுவா கிட்ட அண்ணா எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்குறான். அப்புறம் ஜோஷுவும் ஜெனியோட டைரி எடுத்துகிட்டு வந்து அவள் லவ் பண்ண அந்த பையனுக்கோ கொடுக்குறாரு. நான் தான் ஜெனியோட அண்ணன் சொல்லிட்டு போறாரு. அண்ட் அதுக்கப்புறம் கோச்சோட அட்ரஸ் வாங்கினார்ல, அவரோட அட்ரஸ்க்கு வந்து பாக்குறாரு. பார்த்தா கோச் கால் உடஞ்சு படுத்துட்டு இருக்காரு. ஜோஷுவா அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் பேசுறாரு. கோச், என்ன ஞாபகம் இருக்கா, நான் தான் ஜோஷுவா, எனக்கு உங்களுக்கு இப்படியான விஷயம் எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாரு. அண்ட் அதுக்கப்புறம் சோஃபிக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. அப்புறம் சோஃபி ஜோஷுவா ரெண்டு பேரும் சேர்ந்து கோச்சை ஒரு ஹோம்ல சேர்க்கிறாங்க. ஜோஷுவாவும் இவ்வளவு ஞாபகம் இருக்கா கோச், இவதான் சோஃபி, நம்ம கூட ஃபுட்பால் விளையாடணும், ஒரே பொண்ணு இவதான் அப்படின்னு சொல்றான். அண்ட் ஜோஷுவா இந்த மாதிரி அம்மா அப்பா கூட பேசாதது ஜெனிக்கு சுத்தமாக பிடிக்கல. கோச்கிட்டே சோஃபிக்கிட்டே காட்டின அன்பை கொஞ்சம் வீட்லேயும் காட்டலாம்னு கேட்குறா. ஜோஷுவாவும் காட்டின வரையும் எல்லாமே போதும்னு சொல்கிறாரு. ஜெனியும் இங்கே பாரு, நான் உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், இதோ இந்த வேனை கழுவுறதே ஒரு வேலையாக வச்சுப்போம், இது கடமையாக பார்த்தா ரொம்பவே வேலை ஜாஸ்தியாக இருக்கா மாதிரி இருக்கும், அண்ட் அன்பாக பிடிச்சி பண்ணால் அது வேலை பார்க்குற மாதிரியே இருக்காது, இவ்வளோ நாள் எங்களுக்காக கல்ஃபில் வேலை பார்த்தியே, அது கடமையாக பார்த்தியா இல்லை அன்புக்காக பார்த்தியான்னு கேட்குறா. இதை கேட்டுதோ ஜோஷுவாவும் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் வீடு தேடி ஒரு சின்ன பையன் பொம்மை ரிப்பேர் பண்ணணும்னு வந்திருப்பான். ஜோஷுவாவோட அப்பாவும் மேலே இருப்பாரு. செரீனா அவரும் அந்த பையனை கூட்டிட்டு போறாரு. அப்பா பார்த்தா ஜோஷுவாவோட அப்பா சின்ன வயசுல ஜோஷுவா விளையாடிட்டு இருந்த அந்த காடுங்களுக்கு நடுவில் ட்ரெயின் போற பொம்மையை கரெக்டாக செட் பண்ணிடுறாரு. ட்ரெயின் இப்போ கரண்ட் மூலமா மூவ் ஆகுது. ஜோஷுவாவும் இதை ரொம்பவே சந்தோஷமா பாக்குறாரு. அண்ட் அதுக்கப்புறம் அவரோட கோச்சை கூட்டிட்டு வந்து சின்ன பசங்களா ஃபுட்பால் விளையாடுறத பாக்குறாரு. அவரோட கோச்சை இந்த ஜோஷுவான்னு அவரோட விசில கொடுக்குறாரு. ஜோஷுவாக்கு அதை பார்த்துதான் ஒரு பெருமை கலந்து சந்தோஷம் வருது. அண்ட் கோச்சை இந்த பசங்க எதுக்காக பூட்ஸ் போடாம விளையாடுறாங்கன்னு கேக்குறாரு. ஜோஷுவாவும் அவங்களுக்கு வாங்க காசு இருக்காதுன்னு சொல்றாரு. ஜெனியும் வேன்ல இருந்து அப்ப வேற எதுனா வழி இருக்கான்னு கேக்குறான். ஸோ ஜோஷுவாவும் அந்த பசங்களுக்கெல்லாம் பூட்ஸ் வாங்கி கொடுக்குறாரு. அண்ட் இன்னொரு நாள் சோஃபியா அவரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப சோஃபியோட ஃபேமிலி சேர்ந்தவங்களும் வந்து சோஃபியை கூட்டிட்டு போறாங்க. ஜோஷுவா கிட்டே, என்னடா கல்ஃபில் சம்பாதிச்சிட்டு வந்தேன் திமுறா, இன்னொரு வாட்டி சோஃபி பின்னாடி உன்னை பார்க்கவே கூடாதுன்னு மிரட்டிட்டு போகிறாங்க. அந்த கோவத்தோடு வந்து ஜோஷுவாவும் வேன் எடுக்கிறாரு. ஜெனியா, ஆமாம் சீக்கிரமாக வந்து வேன் எடு, சோஃபியை போய் நம்ம கூட்டிகிட்டு வரலான்னு சொல்கிறா. அவரும் இல்லை நான் போகமாட்டேன், அவங்களாம் சோஃபியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தானேன்னு சொல்கிறாரு. ஜெனியும் இல்லை அவங்களாம் ஃபேமிலியா அப்படி இழுத்துட்டு போகிறாங்க, இந்த டைமில் சோஃபி கூட தான் நீ இருக்கணும், அவளை போய் கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறா. ஜோஷுவாவும் வண்டியை திருப்பி சோஃபியோட வீட்டுக்கு வர்றாரு. அண்ட் சோஃபியோட வீட்லேயும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, பொறுத்ததுலாம் போதும், இன்றைக்கே இவளை கூட்டிகிட்டு போய் அவளோட புருஷங்கிட்ட சேர்க்குறோன்னு சொல்கிறாங்க. அவங்களோட அப்பாவும் அவளோட புருஷன் தானே அவளை டார்ச்சர் பண்ணுதுன்னு சொல்கிறாரு. பட் சோஃபியோட தாத்தா சொல்கிறது தான் அந்த வீட்லேயே முடிவாக இருக்குது. அப்புறம் ஜோஷுவாவும் சோஃபியோட வீட்டுக்கு வர்றாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கும் சோஃபிக்கும் இடையில எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாரு. அவங்களும் அப்போ எதுக்கிட்ட இங்கே வந்து அவளை கூட்டிகிட்டு போக வந்தேன்னு கேட்குறாங்க. ஜோஷுவாவும், நான் கூட்டிகிட்டு போக வரல, ஆனால் சோஃபியா வந்தால் நான் கூட்டிகிட்டு போவேன்னு சொல்கிறாரு. அப்புறம் எல்லாருமே அவர் அடிக்க போகிறாங்க. சோஃபியா நிறுத்துறா, நான் ஒன்றும் இவன் கூட கிளம்பி போகலன்னு சொல்கிறான். இதை கேட்டதும் சோஃபியோட ஃபேமிலி மெம்பர்ஸும் அவமானத்து மேலே அவமானப்படுத்துகிறாங்க. அப்புறம் ஜோஷுவாவும் அங்கேருந்து கிளம்பி வர்றாரு. ஜெனியும் நான் சொல்கிறத கேளுனான்னு சொல்கிறா. நீ சொன்னதெல்லாம் கேட்டு அவமானப்பட்டது போதும். ஜோஷுவாவும் ரூமுக்கு வந்து கதவை சாத்திக்கிறாரு. அப்போதான் பார்த்தா அவர் வீடு தேடி சோஃபியே வந்துட்டுருக்கா. ஜோஷுவாவும் அவங்களை கூட்டிகிட்டு போய் ரூம் கதவை சாத்திக்கிறாரு. அவரோட பாட்டியும் இதெல்லாம் வெளியே தெரிஞ்சு என்ன ஆகுதுன்னு சொல்லி அவங்களே எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க. அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஜோஷுவாவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அண்ட் சோஃபியோட ஃபேமிலி மெம்பர்ஸும் அவளை கூட்டிகிட்டு வரலான்னு ஜோஷுவாவோட வீட்டுக்கு வராங்க. அப்போ பார்த்தா ஜன்னலை திறந்து ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. இவரோட அப்பா கிட்டேயும் உன்னோட புள்ள எங்கன்னு கேட்குறாங்க. அவரோ ஒழுங்குமறையதே என் வீட்லேயே இருக்கக்கூடாது, வெளியே போங்கடான்னு சொல்கிறாரு. அண்ட் என்னோட பையன் அவனுக்கு பிடிச்சவளோட ஓடி போயிட்டான்னு சொல்கிறாரு.
அப்புறம் ஜோஷாவும் ஜெனி கிட்ட வந்து கோவப்பட்டதுக்கு சாரி கேட்குறாரு. அவளை மன்னிச்சிடறான். சோஃபியும் ஜெனியோட கல்லறைக்காக கொஞ்சம் பூ வாங்கியிருப்பாங்க. பட் ஜெனியோட கல்லறை பார்க்க ஜோஷுவாவுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அந்த பூ எடுத்துட்டு வந்து வேனோட சீட்லேயே வச்சிடுறாரு. அப்புறம் சோஃபியா அவளோட அப்பா கிட்ட ஃபோன் பேசுறா. அண்ட் ஜோஷுவா கிட்டே நீ உன்னோட அம்மா அப்பா கிட்டலாம் ஃபோன் பேசலையான்னு கேட்குறா. ஜெனியும் பேச சொல்கிறா. ஸோ ஜோஷுவாவும் பேசுகிறாரு. அவரோட அம்மா அப்பாவும் ஒன்றும் கவலைப்படாத, இங்கே எல்லாமே நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜெனியும் ஜோஷுவா கிட்ட அம்மா அப்பா என்னை மறந்துட்டாங்களான்னு கேட்குறா. ஜோஷுவாவும் நானும் அப்படி தான் நினச்சேன், ஆனால் இப்போ நம்ம வீட்டுக்கு நிறைய சின்ன பசங்களாம் வராங்க, அப்புறம் தான் எனக்கு புரிய வந்தது நம்ம பேரண்ட்ஸ் அவங்களில் நம்மளை பார்க்குறாங்கன்னு, நம்மளை நம்ம அப்பா அம்மா என்றைக்குமே மறக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. அண்ட் இந்த ஜெனியோட லவ்வர் இருக்கானா, அவனோட வண்டியும் பஞ்சர் ஆகிடுது. லிஃப்ட் கேட்டுட்டு இருக்கான். சைக்கிளில் வந்த ஒருத்தரும் இங்கே யாருமே லிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க, வேற எதுனா வழியை பார்த்து தம்பின்னு சொல்கிறாரு. ஸோ அவனும் என்ன பண்ணுறான்னா, அவரோட சைக்கிளே தூக்கிடுறான். ஜெனியோட அண்ணன் வேன் போகிறத பார்க்குறான், அது துரத்திட்டே வரான். அவரும் பார்த்துட்டு சரி உள்ளே ஏறுன்னு சொல்கிறாரு. அண்ணன் அந்த சைக்கிளை ஏற்றலையான்னு கேட்குறாரு. அவனும் இல்லை சைக்கிள் எந்த இல்லைன்னு சொல்கிறான். அப்புறம் தான் ஜோஷுவா கிட்டே பேசுகிறான், ஒரு வாரமாக உங்களை தேடிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு எனக்கு தெரிய வந்தது. அண்ட் இந்த சைடில் உங்கள் வண்டியை பார்த்ததை சொன்னாங்க, அதனால தான் இந்த பக்கம் வந்தேன்னு சொல்கிறான். அண்ட் என்ன விஷயமா வந்தேன்னா, ஜெனிக்கு ஒரு மெமோரியல் டே பண்ணுறோம், அதுக்கு நீங்கள் உங்கள் ஃபேமிலி எல்லாருமே காலேஜுக்கு வரணும்னு கேட்குறான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜெனியோட அண்ணன், இதை பற்றி பேசுகிறதுக்கு ரொம்ப வினோதமாக தான் இருக்குது, இருந்தாலும் சொல்கிறேன் எனக்கு ஜெனினா ரொம்பவே பிடிக்கும், நாங்கள் பேண்டில் வாசிக்க வாசிக்க ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டோம், ஜெனினா எனக்கு அவ்வளோ பிடிக்கும்னு சொல்கிறான். அண்ட் இதெல்லாம் கேட்டுட்டு ஜெனியும் அவன் பக்கத்தில் வந்து உட்கார்றா. பட் அவனுக்கு தான் தெரிய போகிறது இல்லையா, அண்ட் காலேஜில் ஜெனிக்கான டே நடக்குது, எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஜெனியை பற்றி பேசுகிறாங்க. அண்ட் அவளோட லவ்வரும் அவளுக்காக பாட்டு பாடுறான். அந்த டைமில் சோஃபியோட ஃபேமிலிலாம் வந்து ஜோஷுவாவை அட்டாக் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு ஜெனியோட லவ்வர் அந்த காலேஜ் பசங்களாம் சேர்ந்து அவங்கள அடித்து துரத்துறாங்க. ஜோஷுவா, ஜெனி, சோஃபி மூணு பேரும் அந்த வேனில் ஏறி தப்பிக்கிறாங்க. அப்புறம் ஜெனியும் ஜோஷுவா கிட்ட, இதுதான் சொர்க்கமா, சொர்க்கம்னா இப்படி தான் இருக்குமாண்ணா அப்படின்னு கேட்குறா. அண்டு உனக்கு ஆண் குழந்தை பிடிக்குமா பெண் குழந்தை பிடிக்குமான்னு கேட்குறா. ஜோஷுவாவும் எனக்கு ரெண்டுமே பிடிக்கும்னு சொல்கிறாரு. அப்போ சோஃபியும் வாக்கிங் போகிறாங்க, ஜோஷுவாவை கூப்பிட்றாங்க. அவரும் அவங்க கூடயே போய் அன்றைக்கி நைட் அங்கேயே தூங்குறாரு. அடுத்த நாள் எழுந்து பார்த்தா வேனில் ஜெனியை காணும். ஜெனி எல்லா இடத்துலையும் தேடுறாரு, ஜெனி கிடைக்கவே இல்லை. இதெல்லாம் சோஃபியும் பார்க்குறான். அப்புறம் தான் அவன் நினச்சி பார்க்குறா, எல்லா டைமுமே ஜோஷுவா பின்னாடி பக்கமாக திரும்பி பார்த்துட்டே இருந்திருப்பார் வேனை. ஸோ ஜோஷுவா கூட ஜெனி இருந்திருக்கான்ற விஷயமே அவளுக்கு அப்போ தான் தெரிய வருது. அண்ட் ஜெனி பிரிஞ்சு போனதில் ஜோஷுவாவும் ரொம்ப வருத்தப்படுறாரு. அவரோட அப்பாவும் சோஃபி கிட்ட, இப்போ என்னோட பையனுக்கு தேவையெல்லாம் ஒரு நல்ல துணைதாமா, அவனுக்கு நீ நல்ல துணையாக இருப்பியான்னு கேட்குறாரு. அண்ட் ஜோராக மழை பையன் ஜோஷுவாவோட அப்பாவும் வேனை போத்தியிருப்பார். இதை பார்த்தது ஜோஷுவாவும் பயங்கர டென்ஷன் ஆகுறாரு. ஜெனியோட வேனை யாருமே தொடதிங்கன்னு சொல்கிறாரு. அண்ட் அந்த வேன்லேயே அவரோட டைமெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அப்புறம் அவருக்கும் சோஃபிக்கும் கல்யாணமும் நடக்குது. ஜோஷுவாவும் அந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் ஃபுட்பால் கோச் ஆயிடுறாரு. அப்போ அவரோட வேன்லேருந்து ஹாரன் சத்தம் அடிக்கும். ஜெனி திரும்ப வந்துட்டாலான்னு வேன் கிட்ட ஓடி போகிறாரு. பார்த்தா வேனில் இருந்து அவரோட ஃபோன் அடிக்குது. ஃபோனில் அவரோட அம்மா சோஃபிக்கு குழந்தை பிறக்க போது வாடான்னு கூப்பிடுறாங்க. அப்புறம் ஜோஷுவாவும் போய் பார்க்குறாரு, அவருக்கு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஜெனியா அவருக்கு பிறந்ததான் நினைக்கிறாரு. அண்ட் அத்தோடு இந்த படம் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஐஸ். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். அண்ட் இந்த மாதிரி படம் எதுனா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பெல் ஐக்கன் எடுத்து ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு உங்களால் முடிஞ்ச அளவு லைக்ஸை கொண்டு வாங்க. பாய்.